கோவை பாரதியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பதவி உயர்வு வழங்க கோரி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதிவாளர் அறையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 2005 முதல் பணியில் சேர்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கும் ஆணையை நிறுத்தி வைத்ததற்கு கண்டனம் தெரிவித்தனர். அவர்களுடன் வடவள்ளி காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்திய பின்னர் நள்ளிரவு 1 மேல் கலைந்து சென்றனர். ஈரோடு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்யும் கனமழையால் வரட்டுப்பள்ளம் அணை 5வது நாளாக நிரம்பி வழிகிறது. வரட்டுப்பள்ளம் அணையிலிருந்து வினாடிக்கு 736 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அந்தியூர் பெரிய ஏரியிலிருந்து வினாடிக்கு 500 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் அந்தியூர் பகுதிகளில் பல இடங்களில் வெள்ள நீர் வடியாமல் இருப்பதால் கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த பகுதிகளுக்கு மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இவரு தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 ஒரு தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கும்பகோணம் அருகே குடிநீர் வடிகால் வாரியத்தின் ராட்சத குழாய்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. வாண்டையார் இருப்பு பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் குழாய்களுடன் அங்குள்ள நீரேற்று நிலையத்தின் தூண்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. இதன் காரணமாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி, திருமருகல், தலைஞாயிறு உள்ளிட்ட 800 மேற்பட்ட கிராமங்களுக்கான குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்று மாலை அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை கொட்டுக்கேற்றது. பாலகிருஷ்ணாபுரம், ராஜகாப்பட்டி, கள்ளிப்பட்டி, சின்னாலப்பட்டி, சானார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர்ந்து 1 வாரத்திற்கும் மேலாக மாலை நேரங்களில் மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா்.